சுட்டி குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கணும். அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. அப்பப்போ கை கழுவிக்கோங்க. சுத்தமாக இருங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. நல்லா விளையாடுங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி யார் எழுதுனாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவ்வை பிராட்டி. ஆத்திச்சூடியில் மொத்தம் 109 வரிகள் இருக்குது. அதில் முதல்ல உயிர் வர்க்கம், உயிர் மெய் வர்க்கம், கஹர வர்க்கம், சகர வர்க்கம் இப்படின்னு சில வர்க்கங்களை கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் பாடத்தில் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகர வர்க்கத்திலிருந்து சில வரிகளை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோயினுக்கு இடம் கொடேல் அப்படின்ற வரியை கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வரின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா உலகமே இப்போது கொரோனா அப்படின்ற தீக்கிருமிக்கு ஆளாகி நுரையீரல் நோயில் பாதிக்கப்பட்டுருக்காங்க. பல கோடி மக்கள் இப்போ இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நோய் உருவாகிறதுக்கு முதல் காரணம் என்ன? சீனர்கள் சாப்பிட்ட அந்த உணவு முறை தான் காரணம். அதிலிருந்து தான் இப்படி ஒரு தீக்கிருமி உலகம் பூரா பரவியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுடைய உணவில் நமக்கு ரொம்ப கவனம் இருக்கணும். ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு நாட்டின் ஆரோக்கியம் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா வெளியில் விற்கிற உணவெல்லாம் வாங்கி சாப்பிடாமல் உங்கள் வீட்டு சமையலறையில் உங்கள் அம்மா பாட்டி இவங்க சமைக்கிற உணவை தான் நீங்கள் சாப்பிடணும். அந்த உணவில் எந்த நோய்க்கிருமியும் இருக்காது. அதை சாப்பிட்றதால உங்களுக்கு எந்த நோயுமே வராது. ஏன்னா அம்மா உங்களுக்காக அந்த உணவை பார்த்து பார்த்து அன்போடு சமைச்சிருப்பாங்க. அதில் ஆரோக்கியமும் அன்பும் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைக்கிற உணவை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். வெளி இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம கடைப்பிடிச்சிட்டு கூடவே இன்னும் சில நல்ல பழக்க வழக்கங்களோடு நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக எந்த நோயும் நம்மக்கிட்ட வரவே வராது. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். இதை வச்சு உங்கள் பாடப்புத்தகத்தில் ஒரு குட்டி கதையை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு மரத்தில் அம்மா குரங்கும் அதனுடைய குழந்தை குரங்கும் இருந்துச்சான். அந்த குழந்தை வந்து குழந்தை குரங்கு அம்மா குரங்கை பார்த்து கேட்டிருக்கு, அம்மா நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு. உடனே அம்மா குரங்கு சொன்னாங்களாம், என் நண்பர்களை பார்க்க போகலாம், வா சின்னு. அந்த குட்டி குரங்கு பேர் சின்னு அப்படின்னு கூட்டிகிட்டு அந்த அம்மா குரங்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? தன்னுடைய நண்பர்களை பார்க்க. அப்படி நண்பர்களை பார்க்க போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு கூரை மேலேருந்து ஒரு சேவல் கூவிச்சான். அப்போது அந்த அம்மா குரங்கு சொல்கிறாங்க, அங்கே பார் சேவல். அந்த சேவல் வந்து விடியற் காலையிலேயே எழுந்து கூவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சின்னுக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுச்சான். ஆனால் அதுக்கு அம்மா அப்போ பதில் சொல்லலை, கடைசியாக தான் சொன்னாங்களாம். அதே போல் வழியில் இன்னொரு நண்பனையும் பார்த்தாங்களாம். அது யார்னா யானை. அதோ பார் யானை. அந்த யானை விரும்பி குளிக்கும். தினமும் பார்த்திங்கன்னா அந்த யானை குளிக்குமா, எப்படி சந்தோஷமாக விரும்பி குளிக்குமா, தன்னை சுத்தப்படுத்திக்குமா. அதுக்கும் அந்த சின்ன குரங்கு கேட்டாங்களாம், அது ஏன் அம்மா தினம் குளிக்குது அப்படின்னு. அதே போல் அடுத்ததாக வழியில் இன்னொரு நண்பனையும் பார்த்தாங்களாம். அது யாருனா மான். அந்த மான் சுறுசுறுப்பாக ஓடி விளையாடிட்டே இருக்கும் அப்படின்னு அம்மா குரங்கு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த சின்ன குட்டி குரங்கு கேட்டாங்களாம், ஏன் மான் ஓடி விளையாண்டுட்டே இருக்கும் அப்படின்னு. கடைசியாக சின்னும் அதோ பார் முயல். அடுத்ததாக யாரை பார்த்தாங்க? முயலை. முயலும் அந்த குரங்கினுடைய நண்பன் தான். அதனால் அந்த முயலை காட்டி சொல்கிறாங்க, அந்த முயல் வந்து கீரை காய் பழங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஏம்மா ஏன் அவங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சின்ன குரங்கு கேட்டாங்களாம். அதுக்கு அம்மா சொன்னாங்களாம், நீ இத்தனை கேள்வி கேட்டல அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். ஏன்னா இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சால் ஒருத்தர் நோயே இல்லாமல் வாழ முடியும். அதனால தான் இவங்க எல்லாரும் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது சேவல் என்ன பண்ணிச்சான், விடியற் காலையிலேயே எழுந்துடுமா. அதே போல் யானை என்ன பண்ணிச்சான், தினமும் குளிக்குமா. அடுத்ததாக மான் என்ன பண்ணுமா, அது எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக ஓடி விளையாண்டுக்கிட்டே இருக்குமா. அதே போல் முயல் என்ன பண்ணுமா,
காய்கறிகள், கீரை, பழங்கள் இதை விரும்பி சாப்பிடுமா? இந்த வேலைகளை நம்மளும் நம்ம வாழ்க்கையில் தினம் செஞ்சோன்னா கண்டிப்பாக நோய் அப்படின்ற ஒன்று நம்மக்கிட்ட நெருங்கவே நெருங்காது. அதனால் எந்த நோயும் நம்மளை அணுகாது. அதனால தான் ஔவையார் எப்போவுமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது அப்படின்றத நோய்க்கு இடம் கொடேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.